முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய். கள்ளிக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முல்லை செடி கொத்து கொத்தாக பூத்துருக்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் தான் இந்த முல்லை செடி வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கொடி வகை தான், ஆனால் மாடியில் நான் வளர்க்குறதுனால இது வந்து கொடியாக போகாமல் செடியாக வந்து நான் வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்க முல்லை செடியை ஜாலியாக சன்லைட் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறத பாருங்கள். இந்த முல்லை செடி கொத்து கொத்தா போக்க என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கறத பத்தின ஹின்ஸ் தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஹின்ஸ் இதுதான், உங்க முல்லை செடி அது கொடி ஓடினாலும் சரி அல்லது செடியா இருந்தாலும் சரி, நல்ல சன்லைட் இருக்கக்கூடிய இடமா பார்த்து நீங்க செடியை வளர்க்கணும். அப்பதான் வந்து அதிக பூக்கள் அதிக மொட்டுக்கள் வரும். இவ்வளோ அதிகமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மொட்டுக்கள் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த இலைகளை விட பூக்களும் மொட்டுக்களும் அதிகமாக இருக்குது. இன்னும் நேராக பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், செம கம கம கமன்னு வாசம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மண்ணில் வளர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா கொடியோட விடுங்க. இதே மாடியில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அந்த செடியை அப்படின்னா, அப்போ வந்து கவாத்து பண்ணி குத்துச்செடி மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் ஆயிரக்கணக்கில் இந்த மாதிரி வந்து பூக்கள் பூக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு முல்லை செடியை ப்ரூனிங்க்கு அப்புறமா எப்படி வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இலைகளை விட பூக்களும் மொட்டுக்களும் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு சூப்பரான ஹின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்துட்டு ப்ரூனிங் பண்ணி கவாத்து பண்ணி நல்லா வளர்த்த பிறகு நான் சிம்பிளாக புளிச்ச மோர் கரைசலை தான் வந்து தெளித்து விடுவேன். நான் ஏற்கனவே வந்துட்டு இதை வந்து பல முறை உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பொதுவாக வந்து பூச்செடிகள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர்ஸை வந்துட்டு அந்த இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி கிழனி புளிச்ச மோர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாஸ்பரஸ் வந்து ரிச்சாக இருக்கும். எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் இருக்கு மொட்டுகள் இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. உங்கள் வீட்டிலே முல்லை செடி இருக்குன்னா இந்த அளவுக்கு அதிகமாக பூத்துருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செம்ம க்யூட்டான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், அடுத்த வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ். மொட்டு விட்ட முல்லை செடி மச்சந்தொட்டு மஞ்சள் கிளி, மொட்டு விட்ட முல்லை செடி மச்சந்தொட்டு மஞ்சள் கிளி, வெக்கப்பட்டு சொக்கி நிக்குது இந்த அள்ளித்தண்டு தண்ணிக்குள்ள அச்சப்பட்டு விக்கி நிக்குது.